ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கப்பி டப் செட்டப் வீடியோவில் பார்க்க போகிறோம். கப்பி ஃபிஷ் வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எப்படி நான் செட் பண்ணுறேன், எப்படி இந்த கட்டெல்லாம் இங்கே வச்சுருக்கேன், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல தான் வந்து டப் செட்டப் பண்ண ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டெல்லாம் ஒரு எல் ஷேப்பில். இப்போ நம்ம ரெடி பண்ணி மேலே வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் வந்து ஆர்டராக செட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், தார் பாயப்பட போகிறோம். எப்படி ரெடி பண்ண, ரெண்டு பக்கம் நீங்கள் தொட்டி அந்த மாதிரி கட்டை வச்சு கூட பண்ணலாம். எனக்கு அங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால கட்டையை அந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மேலே வந்து தார் பாய போட்டாச்சு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கட்டை வச்சிங்கன்னா காற்றுல பறக்காமல் இருக்கும், கட்டையோ கல்லோ அதுன்னு இல்லாமல் இருக்க மாதிரி பக்காவாக செட் பண்ணணும். மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்காக இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டப்பில் வந்து தண்ணி நிரப்பிட்டுருக்கோம். தண்ணி நிரப்பிட்டு அதில் வந்து நம்ம கப்பி வந்து விட போகிறோம். இல்லை அது இல்லாமல் நம்மளோட பக்கத்தில் பழைய டப் செட்டப்பில் வந்து தண்ணி வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. ப்ளஸ் ஆனால் பட் ஆனால் உள்ளே கொஞ்சம் ஃபிஷஸ் இருக்குது, அதை வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு மாற்ற போகிறோம் நம்மளுக்கு ஷெட்டு கடியில். அது மழை டைம்னால அங்கே இருந்து அங்கே ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தேன், காற்றுல பறந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல மாற்றியாச்சு. இதுலேயே கொஞ்சம் ஃபிஷஸ் இருக்குது, கப்பி தான் இருக்குது. இப்போ எல்லோரும் தப்பு பண்ணுற தப்புன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து ஒன்னாடி விட்டுறது, அது மட்டும் பண்ணாதீங்க. வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ரெண்டுத்துலேயும் செட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதை விட்டு கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷஸை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபிஷஸ் வந்து வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு வந்தோடனே செத்து போகாமல் இருக்கும். செத்து போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். இதே மாதிரி செட்டப் தான் கப்பியை நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கும். ஒரு மேலுக்கு ரெண்டு ஃபீமேல் போட்டு நீங்கள் கப்பியை வந்து ப்ரீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.